ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் வந்து நம்ம வீட்டில் கறந்த பசும்பால், சுத்தமான பசும்பால், ரெண்டு சொம்பு பால் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க இவ்வளோ பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது வந்து ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையட்டும், நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் கிளறி விடுங்க. ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் ஏலக்காய் சேர்க்குறோம். இப்போ வந்து ஒரு பாக்கெட் வந்து அகரகர் சேர்த்துக்குவோம். நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொஞ்சம் சுண்டணும், இது கரைஞ்சி வந்தால் கொஞ்சம் தடுப்பாகிடும். இது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி கிண்டுவோம். தண்ணிலலாம் நெய் தடவிக்கலாம். அப்போதான் ஒட்டாமல் வரும். தண்ணெல்லாம் இது மாதிரி நெய் தடவிக்கிங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இது வந்து இப்போ தண்ணெல்ல ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, எடுத்துக்கலாம். நெய் தடவினத்தால் பாருங்கள் அப்படியே கவுத்தோன்னு எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான பாருங்க பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.